பாடும் இணைந்திடவே வார்த்தை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருளெங்கோ, இருப்பதை பகிர்வதே சமமெங்கோ. நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கொரு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை திருவழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கோவை மறை மாவட்டம் கரும்புத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து இன்றைய திருப்பள்ளியானது நிறைவேற்றப்படுகின்றது. இந்த திருப்பள்ளியில் சிறப்பு திருப்பள்ளியின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் திருப்பள்ளியின் கருத்துகளுக்காகவும் அகில உலகமெங்கும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இத்திருப்பள்ளியை கண்டுகொண்டிருப்பவர்களுடைய கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தியிலே, மனிதர் முன் என்னை ஏற்றுக்கொள்பவரின் விண்ணகத் தந்தையின் முன்னிலும் நான் ஏற்றுக்கொள்வேன். மனிதர் முன்னிலையில் என்னை மறுப்பவர் விண்ணகத் தந்தையின் முன்னிலும் மறுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கின்றார். அவை நாம் நம்முடைய அனுதின வாழ்வின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் என்பதை நமது சாட்சியமான வாழ்வின் வழியாக மற்ற மக்களுக்கு முன்பாக, சமூகத்திற்கு முன்பாக சான்றாக விளங்க இந்த பலி வழியாக இணைந்து ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளில் அகில உலக திருவையானது உலக சமூக தொடர்பு நாளை கொண்டாடுகின்றது. இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் நல் உறவுக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொடர்பு சாதனங்கள் வழியாக நாம் சமூகத்திலுள்ள மக்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது நல்ல எண்ணங்களையும் நல்ல கருத்துக்களையும் பகிர்ந்து சமூக மாற்றத்திற்கும் உறவினுடைய வளர்ச்சிக்கும் இட்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்த முனைவோம். நாம் இந்த உலக தொடர்பு நாளில் இன்னும் அதிகமாக இயேசுவோடும் பிறரோடும் தன்னோடும் உறவு கொண்டு நாம் என்றும் ஒளியின் மக்களாக வாழ இந்த பலி வழியாக இணைந்து ஒப்பு கொடுப்போம். இத்தூய மறைநிலவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Oh, baby.
மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீரா. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6:1-8 முடிய உள்ள இறை திரு வசனங்கள். உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மறைத்தனர். மற்ற 2 பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், நான் யாரை அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடை அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொற்றே நிலைத்துள்ளீர். பல்லவி.
ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடை அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடை அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்கு முறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உம்மது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி, ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடை அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடை அணிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவியார் உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயெல்செபுல் என அழைக்கப்படுபவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைகுறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஏனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திரு அவையோடு இணைந்து யூபிலி ஆண்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணிப்பிலே இறைவன் இறை வார்த்தைகளின் வழியாக இன்று நம் உள்ளத்திலே உறவாட ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். இறைவனை இன்று நமது வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ள ஒரு அழைப்பையும் விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சமாக, மண்ணுலகிலே மக்கள் முன்னிலையிலே
என்னை ஏற்றுக்கொள்பவரை நானும் விண்ணகத்திலே தந்தையின் முன் ஏற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்றால் இந்த வார்த்தைகளை நமது வாழ்க்கைக்குள் எடுத்து பயணம் செய்து பார்த்தோம் என்றால் இன்று நான் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியானது நமக்கு முன் வைக்கப்படுகிறது. இதை மூவொரு இறைவனோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் யாவே இறைவனை இஸ்ரவேல் மக்கள் படைகளின் ஆண்டவர் என்று பெயர் சூட்டி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இதை திருப்பாடல் 46 இறைவார்த்தை 7 நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவரே நமக்கு அரண். கடவுளை அரசராக பார்த்தார்கள். அதை திருப்பாடல் 47:6 வெளிப்படுத்துகிறது. பாடுங்கள் நம் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். இந்த அரசரை யாவே இறைவனை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறினார்கள். 1 சாமுவேல் 8 படித்து பாருங்கள். 7 வசனத்திலே சாமுவேல் ஆண்டவரிடம் இவ்வாறு முறையிடுவார், ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசரை தாரும் என்று கேட்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது யாவே இறைவனுடைய உள்ள குமரல் வெளிப்படுகிறது. இதோ மக்கள் சொல்வதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நீ கேள், ஏனென்றால் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, மாறாக நான் அவர்களை ஆளாதபடி என்னை புறக்கணித்தார்கள். யாவே இறைவனை இஸ்ரவேல் மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறினார்கள். இதே நிலைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும். யோவான் நற்செய்தி 19:15 பிலாத்து சித்திரவதைக்குள்ளே இயேசுவை உட்படுத்திவிட்டு அந்த யூத மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார், இதோ உங்கள் அரசன் என்று. ஆனால் அந்த மக்கள் வார்த்தைகள் ஒளிக ஒளிக, எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்று வெளிப்படுத்தினார்கள். உண்மையான கிறிஸ்து அரசரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நடந்தது. தூய ஆவியானவருக்கும் ஏற்றுக்கொள்ள இறை மக்கள் மறுதளித்தார்கள். திருத்தூதர் பணிகள் 5 பார்த்தோம் என்றால் அனனியாவும் சப்பிராவும் என்ற ஒரு விபிலியத்தினுடைய உயிருள்ள சாட்சிகள் இன்று நம் வாழ்க்கைக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிறார்கள். தூய ஆவிக்கு எதிராக அவர்கள் தூய்மையான வார்த்தைகளை பேச தவறினார்கள். ஒரு பகுதியை தங்களுக்குள் வைத்து கொண்டு வெளிப்படுத்தினார்கள், அவர்கள் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, மூவர் இறைவனை விவிலியத்திலே பல்வேறு சூழல்களிலே பல்வேறு மக்கள் ஏற்றுக்கொள்ள தவறினார்கள். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக, இயேசுவினுடைய சகோதரராக, தூய ஆவியானவருடைய ஆலயமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் இன்று நீங்களும் நானும் இறைவனை எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் மனித படைப்புகளில் இறைவனுடைய மாட்சியை கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனவே ஒவ்வொரு தொழில்நுட்பமும் வளரும் பொழுது அந்த தொழில்நுட்பத்தை இறைவனுக்கு உகந்த சாட்சியமாக உருவாற்றும் பொழுது நீங்களும் நானும் இறைவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் அகில உலக கத்தோலிக்க அன்னையாம் திரு அவையோடு இணைந்து உலக சமூக தொடர்பு வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். தொடக்க நூல் 1:31 ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் படைத்த பிற்பாடு 6 அந்த ஓய்வை நிறைவு செய்வதற்காக அவர் செல்லும் பொழுது அனைத்தையும் நோக்கினார், நோக்கியது அனைத்தும் மிகவும் நன்றாக இருந்தது என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது என்றால் இன்று இறைவனால் பல்வேறு மனிதர்களின் வழியாக தொழில்நுட்பம் நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமாக நம் கரங்களில் இருக்கிறது என்றால் இன்று உலக சமூக தொடர்பு சாதனத்தை நீங்களும் நானும் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? இன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அற்புதமாக சொல்வார்கள், செயற்கை நுண்ணறிவும் ஞானமிகு இதயமும் மனிதனுடைய மாண்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது, அது இணைந்து செல்ல வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார்.
இன்று செயற்கை நுண்ணறிவு, இன்று நம்முடைய கல்லூரி படிப்புகள் இளம் தலைமுறைகள் என்ன எடுக்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த உலக சமூக தொடர்பு வாரத்திற்காக நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு அழைப்பு, ஞானமிகு இதயத்தோடு இந்த தொடர்பு சாதனங்களை நான் பயன்படுத்த வேண்டும். இந்த தொடர்பு சாதனங்கள் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இறைவனுடைய மாட்சியிலே நான் பங்கெடுக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான். இன்று பல்வேறு நேரங்களில் இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்குகிறோம். இன்று இந்த தொடர்பு சாதனங்கள் நாம் அடிமையாகி விடுகின்றோம். அந்த அடிமை நிலைக்குள்ளே நமது வாழ்க்கையை வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஞானமிகு இதயத்தை இறைவன் முன்னிலே இந்த நாளிலே கேட்போம். ஏனென்றால் செயற்கை நுண்ணறிவு இறைவனால் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான பரிசு என்று பார்த்தோம் என்றால் நாம் அதற்கு அடிமையாக கூடாது, மாறாக இறைவனை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. இன்று பல்வேறு சூழல்களிலே என்னுடைய அலைபேசிக்கு கொடுக்கிற நேரத்தை என் அயலாரோடு பகிர்ந்து கொள்ள தவறிவிடுகிறோம். இந்த அலைபேசிக்கு நாம் அடிமையாக மாறிவிடுகிறோம். இது எதற்காக? இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இறைவனுடைய உயிருள்ள சாட்சியத்தை, நற்செய்தியின் விழுமியங்களை உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இந்த நற்செய்தி இன்றைக்கு எப்படி உலகெங்கும் செல்ல முடியும் என்றால் இந்த உலக சமூக தொடர்பு சாதனத்தின் வழியாகத்தான். அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் ஆண்டுடைய வாழ்க்கைக்குள்ளே இதோ நான் என்றுமே பயணித்துக் கொண்டிருப்பேன், அவரை நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருப்பேன். இல்லை, நான் இந்த உலக சமூக தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி விடுகிறேன் என்றால், அதை தவறான நோக்கில் பயன்படுத்துகிறேன் என்றால், நான் எவ்வாறு யாவே இறைவனை இஸ்ரவேல் மக்கள் மறுதளித்தார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இயேசு கிறிஸ்துவை யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தூயாவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே போல நானும் மாறிவிடுகிறேன். எனவே பிரியமானவர்களே, இது தூய ஆவியானுடைய துணையால் தான் இந்த நிலையிலிருந்து நாம் ஒரு நிலைவான ஆசீர்வாதத்திற்குள் நுழைய முடியும். 2 தீமோத்தேயு 1:7 கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல. இன்றைக்கி தொடர்பு சாதனங்கள், சமூக அந்த தொடர்பு சாதனங்களை பல்வேறு தவறான வழியில் பயன்படுத்தி குற்ற உணர்ச்சியிலே பாப வாழ்க்கையிலே வாழ்ந்து கோழை உள்ளத்துக்குள்ளே நாம் அடிமையாகிறோமா? அப்படி அல்ல, மாறாக இறைவன் நமக்கு தருகின்ற தூய ஆவியினுடைய துணையால் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல, கட்டுப்பாடும் வல்லமையும் அன்பும் நிறைந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் என்பது என்னுடைய திறமை, என்னுடைய வாழ்க்கைக்கு சுகமாக வாழ்வதற்கு என்று நினைத்தோம் என்றால் நாம் தவறிவிடுவோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இணைச்சட்டம் 30:15, இதோ வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் இன்று உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிறாயோ அதாகவே நீ மாறுவாய். இன்று நான் எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன்? என் ஆண்டவரை, என் உயிருள்ள ஆண்டவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்றால் கண்டிப்பாக என்னுடைய ஆண்டவர் கொடுத்த இந்த அன்பு பரிசை, சமூக தொடர்பு சாதனத்தை, பல்வேறு நற்செய்தியின் விழுமியங்களை பறைசாற்றுவதற்காக நாம் பயன்படுத்த முடியும். ஒரு சகோதரர் வந்தார். அந்த சகோதரருடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு பிரச்சனையை முன்வைத்தார். நான் இந்த அலைபேசிக்கு நான் ரொம்பவுமே அடிமையாயிட்ட ஃபாதர், இந்த நிலையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். அவரிடத்துல ஒரே ஒரு வாழ்வியல் பயிற்சி தான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு மாதம் தவறாமல் அதிகாலையில் இறை வார்த்தையை எடுத்து உங்கள் மொபைலில் அலைபேசியின் வழியாக மற்ற சகோதர சகோதரிகளுக்கு, உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இறை வார்த்தையை பகிருங்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயிற்சியை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். தவறாமல் அந்த சகோதரர் செய்தார். ஆனால் அதற்கு பின்பு அந்த சகோதரரை பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை நான் அதிகமாக அனுப்பும் பொழுது அந்த வார்த்தை என்னுடைய அந்த தீய நாட்டங்களிலிருந்து இன்று விடுதலை கொடுத்திருக்கிறது. எனவே இப்பொழுது ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய நற்செய்தியினுடைய விழுமியங்களை பரப்புவதற்காகவே கடவுள் என்னை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நான் எதை எப்படி பயன்படுத்துகிறோம், எதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இறைவன் இன்று நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு அழைப்பு, ஒரு கொடை இவ்வுலகிலே இந்த நவீன சமூக தொடர்பு சாதனங்கள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய மகிமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுயநலத்தாலும் அதிகாரத்தாலும் இதோ நாம் அதை பயன்படுத்தினோம் என்றால் நாம் தவறிவிடுவோம். இயேசுவின் துணையால், தூய ஆவியினுடைய வல்லமையால் அதை பயன்படுத்தினோம் என்றால் கட்டுப்பாடும் வல்லமையும்
அன்பும் என் உள்ளத்தில் பிறக்கும். அப்பொழுது இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுக்கக்கூடிய மனநிலையை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை இறைவன் இந்த நாளில் நமக்கு தர வேண்டும் என்று அகில உலக திரு அவையோடு இணைந்து ஜெபிப்போம். இறைவன் தாமே நம்மை ஒவ்வொரு தருணத்திலும் அவருக்கு ஏற்றவர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்க எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வராட்சி புரிவோம் மற்றும் வானக சேனைகள் அணைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமையை பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. த
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்நிமிரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த பலங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வினாஸ், எல்லா திரு நிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணுத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நன்மையின் இறைவன் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற தீமைகளை வெல்லக்கூடிய வல்லமையை தர இத்திருவிருந்திலே வருகின்றார். அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறளும் எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும்
உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னை இல்லாமல் நிறைவு இல்லை. ஏனென்றால் அன்னை அருள் நிறைந்தவராக இருக்கின்றார். அன்னை மரியாள் இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். தந்தையினுடைய வார்த்தைகள் கப்ரியேல் தூதரின் வழியாக வெளிப்பட்ட போது, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட அன்னை இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே முதல் பெண்மணியாக உலக தொடர்பு சமூக சாதனங்களை வெளிப்படுத்துகின்ற விதத்திலே எலிசபெத்திற்கு இல்லத்திற்கு சென்று இயேசுவை வெளிப்படுத்தினார். எனவே நாமும் அன்னையின் வழியில் நடந்தோம் என்றால் இயேசுவை எல்லா உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு அன்னையின் வழியில் இயேசுவை நோக்கி பயணிப்போம். சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு. நன்றி. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே துளிருதம்மா. அருள் நீரை மாறி எண்ணும் போது என் துயரெல்லாம் நீங்குதம்மா. ஜெபமாலை ஜெபிக்கும் போது என் உள்ளமே துளிருதம்மா. அருள் நீரை மாறி எண்ணும் போது தேடி வந்தோம் அம்மா.